ஒரு பொய்யை உண்மை மாதிரி எப்படி அவங்க சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ட்வீட் மூலமாக அந்த டேவோட நரேட்டிவையே சேஞ்ச் பண்ணிட முடியும். ஒரு ட்வீட் வருது 11:45 to 12, தேசத்துக்கு வந்து நான் ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த திட்டத்தை வந்து அந்த மிஷன் சேட்டலைட்டை வந்து நம்ம தகர்க்கிற ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேயே இது இருக்குது, அதை பண்ணியிருக்கிறதா டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை கிரியேட் பண்ணிவிட்டு, அடுத்த 3வது நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து தகர்த்து எரிந்த மோடி, தெரிக்க விட்ட மோடி, அண்டைய நாடுகளை உலுக்கிய மோடி அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு 600 வேர்டு கட்டுரை வந்து அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் டு லான்ச்னு சொல்லிட்டு இமேஜஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துடும், அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கும், அவருக்கான ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ளே உருவாக்கிடுவாங்க. ஒரு 10 இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று போடுவாங்க. காங்கிரஸில் எப்படி இருந்தது, யூபிஏல எப்படி இருந்தது, என்டிஏ வந்து இதாகிடுச்சு, இப்போ 98% வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சது, இவங்க வந்து 100% ஆகும். அது மாதிரி ஒரு 10 விஷயம் போடும்போது அதில் 6 விஷயம் பொய்யாக இருக்கும், 4 விஷயம் உண்மையாக இருக்கும். ஸோ அந்த 4 விஷயத்த ஒருத்த ஃபேக்ட் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நாங்கள் ரோடு வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் வந்து பெர் டே போட்டோம், அது வந்து உண்மையாகிடுச்சுன்னா மீதி இருக்க 10 விஷயம் உண்மையின் மாதிரி பரவிடுது. பிஜேபி மோடி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, திட்டமிட்டு எப்போதும் நியூஸ்லேயே இருக்கணும், மக்கள் மனதில் இருக்கணும்னு எதே வேணாலும் சொல்கிறது. இந்த பொய் வந்து நீங்கள் படித்தவங்ககிட்ட எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படித்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பொதுவான சிந்தனை இருக்குது, எந்த ஒரு கொள்கையும் எடுத்துக்க மாட்டாங்க, நான் நடுநிலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு நியூஸ் டிபேட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்கு வந்து உட்காந்துட்டிங்கன்னா, நியூஸ் டிபேட்டில் வந்து நடுநிலையாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மூலமாக தான் கட்டமைப்பாங்க. அவரோட ஃபேஸ்புக் பேஜோ அவரோட பர்சனல் ஸ்பேஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து மறைமுகமாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்ப அந்த வெகு ஜனங்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது இங்க இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, இவன் வந்து கட்சிக்காரன் இவன் பேசுறான், இந்த கட்சிக்காரன் இவன் பேசுறான், இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க, ஆனா நடுவுல இவர் சொல்றதுதான் உண்மை. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட குரலா இருப்பாரு. கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கூட அந்த எக்கனாமிஸ்ட் சொல்லிடுவார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நீங்களும் நானும் சொல்றது பொயின்னு நம்ம சந்தேகப்படலாம், ஒரு மினிஸ்டர் சொல்றது வந்து பொயின்னு சொல்லி யாரும் பெருசா சந்தேகப்பட மாட்டாங்க. லாஸ்ட் இயர்ல வந்து பெட்ரோல் பிரைசஸ்ல ரொம்ப பீக்ல இருந்த ஒரு டைம் ஒரு க்வெஸ்சன் வருது, காங்கிரஸ் பீரியட்ல உங்களுக்கு அதிகமா இருக்கு, ஏன் அதிகமா இருக்கு கேக்குறாங்க. கேட்டதுக்கு வந்து, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த கடன் பத்திரத்தை நாங்கள் அடைச்சிட்டோம் அப்படின்னு வந்து பிஜேபியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலையும் தர்மேந்திர பிரதான் எடுத்து போடுறாங்க, ட்வீட் பண்ணுறாங்க. உண்மையான சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பாண்டுடைய மெச்சூரிட்டி 2022 தான் முடியும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதை வந்து, ஸோ இதை வந்து 2022-21 தான் அது முடியவே போகுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதை அடைச்சிட்டோம், 1.5 லட்சம் கோடி நாங்கள் வந்து முடிச்சிட்டோம், அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பெட்ரோல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஹைப்பர் நேஷனலிசம், தான் வந்து ஒரு கமோடிட்டி அவரை பொறுத்த வரைக்கும். என்னை பற்றி நீ கேள்வி கேட்டினா, நீ வந்து ஒரு தேச பக்தியை வந்து உனக்கு வந்து இல்லாத ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாரு.